ஸோ வெல்கம் பேக் வச்சேன். ஆஜி ரியாக்ஷன்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னா, ஆண்டனி படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மலையாள மூவி, ஓகேங்களா? ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட ஆர்டிஸ்ட்லாம் அப்படி நம்ம சோஜுவால் கூட அப்புறம் கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வரப்போ ஒரு ஹைப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் எப்போ வரும் அப்படி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு மட்டும் தான் ரீச் ஆச்சு. ஸோ இப்போ எடுத்து வந்திருக்கேன். நம்ம லைட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணலாம். ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பேசலாம். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பெல் ஐக்கானிக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ மாநாடு படத்தில் ஹீரோயினாக பண்ணவங்க தான் அவங்க கல்யாணி. நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம இந்த லீவலெலாம் இருக்கிறதா வேறு சொன்னாங்க. லோகேஷ் அவங்க கூட ஒரு பிக்சர் போட்டோன்னே. ஸோ பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? 3, 2, 1, லெட்ஸ் கோ. നമ്മൾ ക്രിസ്ത്യാനികൾക്ക് വിഘ്നങ്ങൾ ഇല്ലാതാക്കാൻ മാത്രമായിട്ട് ഒരു ദൈവമില്ല. പാവം കർത്താവെല്ലാം കൂടെ ഒറ്റയ്ക്കല്ലേ മാനേജ് ചെയ്യുന്നത്. അപ്പോ അത്യാവശ്യ ഘട്ടത്തിൽ ഗണപതി ഭഗവാനെ ഡിപ്പെൻഡ് ചെയ്യുന്നത്. செம்மையா இருக்கு மியூசிக். ஓ ஆண்டனி சாத்தானா. ஹே, இருதாங்க, இருதான் மெயின். நல்லாச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வர்றப்ப தான் இந்த பூம் அப்படி கொண்டு வந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் மாஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிற படம். கல்யாணி. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் ரோல் போல. ஸோ அவங்களோட ஷார்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ரெண்டு கிளிப் பண்ணும்போது தான் வராங்க. ஆனால் எனக்கு அந்த சீன் ஜோஜு ஸோ அவருடைய சீன்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்த டீசரில். ஸோ வேறு எதுவுமே பெருசாக வந்து ரிவியூ பண்ணலை டீசரை பொறுத்த வரைக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக ஒன்று போகுது. ஸோ அந்த ஏதோ சம்திங் நம்ம கொலைகள் எதுவும் நடக்குதுன்னு நினைக்கிறது ஒரு டெத். அதுக்கப்புறம் தான் கதை போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போமே, படம் வந்துருக்கும். ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் ஓரளவுக்கு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணலாம் நினைக்கிறேன். பட் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த டீசர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஒரு பூம் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். மியூசிக் அந்த மாதிரி. ஸோ மியூசிக்கோட இது ஸ்டார்டிங் அப்படியே ஸ்லோவாக போய் அப்படி ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வர்றோம் அப்படி ஒரு பூம் ஆச்சு பாருங்க. அது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஸோ பார்ப்போம் ட்ரெய்லர் வந்தோடனே மீதியாக ட்ரெய்லருக்கு பார்த்து. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாமல் டீசரை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சிக்கலாம்.